தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத டைரக்டராவும் காலம் தாண்டியும் நிலைச்சு நிக்கிற கிளாசிக் திரைப்படங்களை கொடுத்தவராகவும் இருந்தவர் தான் டைரக்டர் மகேந்திரன். மகேந்திரன் டைரக்ட் பண்ண முள்ளும் மலரும், உதிரி பூக்கள், ஜானி, மெட்டி, கை கொடுக்கும் கை, நண்டு, இப்படி பல படங்கள் யதார்த்த சினிமாவா செல்லுலாய்ட்ல வெளியாகி ரசிகர்களை பிரமிக்க வச்சுது. குறிப்பா தமிழ் சினிமாவில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உடல் மொழி மகேந்திரனின் வழியா ரஜினிக்கு வந்தது. முள்ளு மலரும் படத்தப்போ சொல்லி கொடுத்தத முழுவதுமா உள்வாங்கிக்கிட்ட சூப்பர் ஸ்டார் பின்னால அதையே தனக்கான ஸ்டைலாவும் மாத்திக்கிட்டாரு. டைரக்டரா மட்டும் இல்லாம ஆக்டராவும் சமீபத்துல பிரபலமானாரு. விஜய் கூட திரைப்படத்துல, ரஜினி கூட பேட்ட படத்துல, உதயநிதி ஸ்டாலின் கூட நிமிர் படத்திலயும் நடிச்சிருந்தாரு. தமிழ் சினிமாவை அடுத்தடுத்த தளங்களுக்கு முன்னேற்றிய டைரக்டருக்கு கடந்த வாரம் சிறுநீரக பிரச்சனை இருந்ததுனால சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு. நேற்றிரவு உடல் நிலைமை மோசமாகி கவலைக்கிடமாச்சு. இந்த நிலையில மகேந்திரனோட உயிர் இந்த உலக விட்டு பிரிஞ்சுது. மகேந்திரனுக்கு வயது 79. அவரோட மரணம் நிச்சயமா தமிழ் சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். Rest in peace, Mahendran sir. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி உடனுக்குடன் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க.